உண்மையில் மூதேவியார் அவரின் சிறப்புகள் தமிழரை எங்கனம் பெருமைப்படுத்துகிறது என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். அமங்கலமானவள், சோம்பேறி, எதற்கும் உதவாதவள் என்று மூதேவியின் பொருளாக நாம் எதையெதையோ கருதி கொண்டிருக்கிறோம். உண்மையில் மூதேவி என்பவள்தான் நம் முன்னோர்கள் அனுதினமும் வழிபட்டு வந்த மிகவும் சக்தி வாய்ந்த குலதெய்வம் என்பது குறிப்பிடத்தக்கது. தவ்வை என்பவர் பெண் தெய்வங்களுள் ஒருவராவார். இவரை மூதேவி, ஜோஷ்டா தேவி, மூத்தோல் என பல பெயர்களில் அழைக்கின்றனர். இவரைத்தான் துரதஷ்டத்தின் கடவுள் என பின்னாளில் திரித்துவிட்டதாக நம்புகின்றனர் பலர். தவ்வை என்னும் மூதேவி சனீஸ்வரனின் மனைவியாகவும் போற்றப்படுகிறார். இவரை பல அரும்பெரும் தமிழ் நூல்கள் குறிப்பிடுகின்றன. திருவள்ளுவரும் அவ்வையும் இவரின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நெல்லாக கருதப்படும் திருமகளுக்கு அக்காவாக மூதேவி உரமாக இருக்கிறார் என்கிறது ஆன்மீகம். ஆனால் தமிழறிஞர்களின் பார்வையில் மூத்த தேவி ஒரு காலத்தில் அவ்வையைப் போல பெரும் புலவராக இருந்திருக்க கூடும் என கருதப்படுகிறது. எப்படி யமனை எதிர்ப்பதமான தெய்வமாக கட்டமைத்தார்களோ அதன்படியே மூதேவியையும் எதிர்மறையாக சோம்பேறியாக ஆக்கிவிட்டனர். உண்மையில் மூதேவி என்பவர் கடவுள் அல்ல, புலவர் என்பது இவர்களுடைய வாதம். மேலும் இது போன்று தமிழ் சார்ந்த பல வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.